ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் வந்து சொல்லுது, அதாவது ரப்பரை பார்த்து பென்சில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு முறை நான் தவறு செய்யும் போதுமே என்னை வந்துட்டு சுத்தப்படுத்துகிற, தூய்மையாக்கி விடுற, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் என்ன நீ சுத்தப்படுத்துகிறதா நினச்சி நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே போகிறையே, அதாவது கரைஞ்சிட்டே போகிறையே, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் சொல்லுது. அதுக்கு வந்துட்டு ரப்பர் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பாருங்களேன், அது வந்து என்னோட கடமை, அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத அப்படிங்கிறதையும் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் இதில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழு மகிழ்ச்சி. ஏன்னா என்னால் வந்து உன்னோட தவறுகள் அழிக்கப்பட்டு நீ வந்துட்டு ஒரு திருத்தங்களுடன், அதாவது ஒரு தவறு கூட இல்லாமல் திருத்தங்களுடன் முன்னேறி போகிறல, அதுதான் என்னோட வெற்றி. அதனால் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, எனக்கு இதுக்கு ஒரு துளி அளவுக்கு கூட கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் சொல்லுது. ஓகே, இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கதையில் வந்த ரப்பர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அப்பா அம்மா தான். இப்போது எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் கூட உண்மையாக நல்ல எண்ணத்தோட நம்ம வந்து எப்போவுமே படிப்படியாக முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டே ரெண்டு நல்ல உள்ளம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அப்பா அம்மாவாக தான் இருக்க முடியும். அது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.